இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூர் மற்றும் சங்கிலி ஆகிய மாவட்டங்களிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தேர்தல் பயன்பாட்டுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வட்டாட்சியர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் மதிவாணன் தலைமையில் 11 பேர் கொண்ட 2 குழுக்கள் காவல்துறை பாதுகாப்புடன் எடுத்து வந்துள்ளனர். இவ்வாறு எடுத்து வரப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் திறந்து மாவட்ட அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பறையில் பாதுகாப்பாக வைக்க உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பு அறையில் 24 மணி நேர ஆயுதம் தாங்கிய காவலர் பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்துரைத்தார். அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பறையை பார்வையிட்டனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தின் பேலட் யூனிட் 2530, கண்ட்ரோல் யூனிட் 1930, விவிபேட் 2090 எண்ணிக்கையில் பெறப்பட்டு ஃபார்கோட் ஸ்கேனிங் மூலம் சரிபார்க்கப்பட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வைப்பு அறையில் வைத்து சீல் செய்யப்பட்டது. தினக்குரல் செய்திகளுக்காக ஒருங்கிணைந்த மாவட்ட செய்தியாளர் சுரேஷ்குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.